ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சென்னை ஆதம்பாக்கம் பிரைம் லொகேஷனில் ஃப்ளையிங் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நியர்பைலேயே இருக்க ரெண்டல் கம் ஓன் யூஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டோட்டலாக 2400 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 1 BHK ஓட டோட்டலா 5100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பிளாட் பொறுத்தளவுல அப்ரூவ்ட் சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பவுண்டரி ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹவுஸோட ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரில் கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3-4 கார்ஸ் பார்க் பண்ற அளவுக்கு இங்க ஒரு பெரிய கவர்ட் கார் பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நான் ஸ்கிட்டபிள் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த ஹவுஸோட 4 சைட்ஸ்லயுமே 3-4 feet ப்ராப்பரா செட் பேக் விட்டு பில்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஸ்ரீ சாய் ஹவுசிங் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்காக நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்க 3 BHK பாத்திரலாம். சேஃப்டி பர்பஸ்க்கு என்ட்ரன்ஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஷூ ராக் பிளஸ் சீட்டிங் ப்ரொவிஷனோட இங்க ஒரு போர்டிகோ இருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்லான் டோர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா டீ குட்ல பண்ணிருக்காங்க. இது ஒரு சவுத் ஃபேசிங் போர்ஷன். வீட்டுக்குள்ள என்ட்ர ஆனதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த போர்ஷனோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்ல ட்ரிபிள் பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் ஏரியா, பூஜை ரூம் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. இந்த சைட்ல ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. இந்த சைட்ல பூஜை ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சனை பார்த்துடலாம். இது ஒரு மாடியூலர் டைப் கிச்சன். ஷெல்ஃப் ரேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டாலே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைடில் இருக்க ஓப்பன் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணால் இங்கே டோர்ஸ் இருக்குது. எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லையும் மஸ்கிட்டோ நெட்லான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த ரூம் அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பாத்திரலாம். இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். எல்லா ரூம்ஸ்லயும் கபோர்ட்ஸ் அண்ட் லேப்ட் எல்லாமே உட்லயே ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ரூமுக்கும் அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. எல்லா ரெஸ்ட் ரூமுக்கும் ப்ராப்பரா வென்டிலேஷன் இருக்கு. 4 வீட்டுக்குமே தனித்தனியா 3-phase CB பவர் கனெக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஸ்டார் கேஸ் லேண்டிங்ஸ் எல்லாமே கர்வ்ஸ் இல்லாம ஃபிளாட்டா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க நார்த் ஃபேசிங் ஹவுஸ். எல்லா ஹவுசஸோட மெயின் என்ட்ரன்ஸ்லயும் சேஃப்டி கிரில்ஸ் அண்ட் டீ குட் டோர்ஸ் இருக்கு. வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த போர்ஷன் பொறுத்த அளவுல 1300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப்ல 2 BHK பிளஸ் டைனிங் ஏரியா எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. நெக்ஸ்ட் நம்ம கிச்சனை பாத்துடலாம்.
டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துல காம்பாக்டா இங்க ஒரு பூஜை ரூம் இருக்கு. ஹால்ல இருந்து காமனா அக்சஸ் பண்ற மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பாத்துரலாம். இந்த ரூம்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி இருக்கு. இந்த பால்கனியில இருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற வியூ தான் அது. இந்த ரூம் கட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமா பாத்துடலாம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸை பார்த்துடலாம். வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்கு. இந்த போர்ஷன் பொறுத்த அளவுல 1300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப்ல 2BHK பிளஸ் டைனிங் ஏரியா எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. ஹால்ல இருந்து காமனா அக்சஸ் பண்ற மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஹாலோட லெஃப்ட் சைட்ல காம்பாக்டா ஒரு பூஜை ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கிச்சனை பாத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பாத்துடலாம். இந்த ரூம்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பால்கனி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பாத்துடலாம். கடைசியா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க போர்ஷனை பாத்துடலாம். இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். இந்த போர்ஷனோட ஸ்பெசிபிகேஷன் பொறுத்தளவுல ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு வெஸ்டர்ன் க்ளோசட் ரெஸ்ட் ரூம் அண்ட் பூஜை ரூம் மட்டும்தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த போர்ஷனோட ஹால். நெக்ஸ்ட் கிச்சன் ஏரியாவை பாத்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல காம்பாக்டா இங்க ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபன் டெரஸா தான் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லக்ஸூரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளையிங் ட்ரெயினோட ரயில்வே ட்ராக்கு. அதுக்கு பக்கத்துலேயே தான் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. இந்த புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து ரொம்பவே நியர்பையில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்ரீ சாய் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா 3 crore 40 lakhs கோட் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் நெகோஷியபிள் தான். ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஹவுசிங்கோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல்ஸ், சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்களே டைரக்டா கால் பண்ணி பேசிக்கலாம். எந்த விதமான ப்ரோக்கரேஜும் நீங்க யாருக்கும் தர வேண்டியிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க. சென்னை ஆதம்பாக்கம் அண்ட் புழுதிவாக்கம் சரௌண்டிங்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.